Apsala bed lende asola inge irukkude and the attached cloth lende attached pipe lende and தண்ணி மட்டும் வெளிய போயிட்டு இருக்குது சோ இதுக்கு வந்து இதுக்காக நான் above ground நம்ம வந்து பிளான் பண்ணோம் இது தேவை கிடையாது ஒரு 400 ரூபாய் செலவுலயே வந்து மழை பெஞ்சாலும் அசோலா வெளிய போகாத தண்ணி மட்டும் போற மாதிரி அந்த அட்டாச் பண்ணிட்டு நம்ம ப்ளைன் ஷீட்லயே குடுத்துறோம் இது வந்து பழைய மாடல் அசோலா பெட் தரைக்கு மேல போட்டது பாத்தீங்கன்னா இது வந்து தரைக்கு மேல போட்டதனாலயே இந்த பைப் வைக்க வேண்டியது இந்த லூப் தைக்கணும் thickness போட வைக்கணும் இது 340 ஜேசம் போட்டுறோம் நாம இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த நெட் வைக்கணும் அந்த தண்ணி வெளிய போறதுக்கு பிளஸ் இந்த 2 வீக்ஸ் வர்க்க தண்ணி எடுத்து போறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பைப் வைக்க வேண்டியது அதனால வந்து நாங்க என்ன பண்றோம்னா இது எல்லாமே தவிர்த்து யார் வேணா எப்ப வேணா எங்க வேணா சீப்பா ஒரு அசோலா பெட் பண்ணிக்க முடியும் அப்படிங்க நோக்கத்துல வந்து இது 160 ஜேசம் இது 8/6 இது பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு வந்து 300 ரூபாய் 350 தான் வரும் டோட்டல் காஸ்டே வரும் உங்களுக்கு இது இது 200 ஜேசம் போட்டுக்கணும் நம்ம இது இது 400 வரும் 400 ரூபாய் ஆச்சுங்களா பின்னால் பிடிச்சுக்கோ பின்னால் நின்று பிடிச்சிக்கோ அங்கே நின்று பிடிச்சிக்கோ அப்படி இது வந்து 200 ஜேசம் 8/6 இது பார்த்தீங்கன்னா மொத்தமே செலவே 400 ரூபாய் வரும் உங்கள் தோட்டத்து மண் உங்கள் தோட்டத்து இது பைப் போட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இதில் இதில் என்னன்னா இது வந்து 2 வாரத்துக்கு ஒருக்க தண்ணி வெளியே அனுப்பணும்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்பை திறந்தால் தண்ணி வெளியே போயிடும் ஆச்சுங்களா இது வந்து தரைக்கு மேலே என்ன பர்பஸ்க்காக பண்ணீங்களோ அது பண்ணியாச்சு இந்த பைப் வந்து மழை வந்தால் அசோலா வெளியே போயிடுமோ அப்படின்னு பயம் வேண்டாம் இந்த நெட் இருக்கு இதில் இந்த நெட்டு வழியாக அசோலா ஃபில்டர் பண்ணி தண்ணி மட்டும் வெளியே போயிடும் ஸோ இந்த ஒரு 2000 மதிப்புள்ள அசோலா பெட் என்ன பண்ணுமோ இது 300 ரூபாய் 400 ரூபாய் மதிப்புள்ள 300 ரூபாய் 400 ரூபாய் மதிப்புள்ள அசோலா பெட் அதே வேலையை பண்ணும் ஆச்சுங்களா இப்போ மொட்டை மாடியில் வளர்க்கணும்னாலுமே நீ இந்த மாதிரி வளர்த்துக்கலாம் ஒரு மண் வாங்கி அணை கட்டி இது பண்ணிக்கலாம் மழை வந்தாலுமே இதுக்கு இது ஓரத்தில் பார்டரில் மண் கொட்டிங்கன்னா மழை தண்ணி உள்ளே போகாது அப்போ அந்த உள்ளே இருக்க மண் வந்து சேஃபாக இருக்கும் ஆச்சுங்களா ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட் வே ஆஃப் பில்டிங் அசோலா பெட்டு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு பண்ணுற அசோலா பெட்டு 5 பெட்டு போடலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 160 ஜேசம் 200 ஜேசம் வந்து உங்களுக்கு 5 வருஷம் to 6 வருஷம் தாங்கும் ஆச்சுங்களா இப்போ 300 ரூபா பார்த்தீங்கன்னா 5 வருஷம்னா வருஷமே 60 ரூபா மாதம் 5 ரூபா வரும் காஸ்ட் ஆஃப் தி திங் பட் எவ்ரிடே ஒரு கிலோ நீங்கள் அசோலா எடுக்க முடியும் இப்போ 8/6 இந்த சைஸ் அந்த டார்பல் வந்து 8/6 இம்போர்ட் டார்பல் 8/6 சைஸ் ஓகே 8/6 சரி சின்னது போதும் 2 சின்னது போறீங்களா பெருசு போடணும் 1 இன்ச் பைப் போடணும் அப்போ தண்ணி வெளியே போகும் அப்போதான் அவ்வளோ வேணாம் அது போதும் அது போதும் 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 ஒன்று வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு இன்னொன்று வந்து மழை தண்ணி வெளியே போகிறதுக்காக 2 ப்ரொவிஷன் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பிவிசி பைப் மட்டும் இது 6 இன்ச் பைப்பு அது 1 இன்ச் பைப்பு வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நம்ம உள்ளே வந்து பதிக்க போகிறோம் இப்போ ஓகே அங்கே தான் வரணும் அது தேவையில்லை அதுக்கு இப்போ எனக்கு போடுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் கார்னரில் வந்து அந்த மண்ணை வந்து பறிச்சிட்டு இப்படி வாங்கலாம் அங்க வச்சுக்கோ இப்போ அதை தண்ணி போகிறதுக்கு உண்டான பாதை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓகேங்களா இது வந்து ரொம்ப பொம்ப வேணாம் ஜி இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி அதை நிற்கணும் தண்ணி விட தண்ணி பை போர் பை வான் பண்ணு இன்னும் வெளியே கொண்டா ஒன்றும் பாய் பாய் நகர்த்துங்க பாய் ஒட்டி வரணும் பாய் ஆ இரு 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 அதை அழுத்தி வைச்சிக்கலாம் அதான் கல்வை நல்லா உள்ளே தள்ளி விடணும். தண்ணி விட்ட அப்புறம் கல் வச்சுக்கலாம். போதுக்கு வைங்க, தண்ணி விட விட தள்ளி கல் வைக்கணும். ஆ, தண்ணி விட மலான்ட்டு தண்ணி விட்டு பாதிக்காது, கல் வச்சுக்கலாம். ஆ, தண்ணி விட்டு மலான்ட்டு ஜி. ஆ, ம், அந்த கல் வைப்போ. கார்னர்ல ஓகேவா, அந்த சுருக்கெல்லாம் பார்த்துங்க. ஓகே, இப்போ செம்மண் போடுறோம். இப்போ பட இந்தான பண்ணு, நீ அந்தான பண்ணு, நீ போடும் மறைக்காதுக்காக இங்கேருந்து அப்படி போடு. அப்படி அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் பக்கமாயி தொடச்சு விடு. அப்படி போடு போடு போடு. அது பச்சை எடு, வேஸ்ட் பாரு, வேஸ்ட் காற்று எடு. ஓ, பிட் எடு, பச்சை. ஆ, போதும் 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 போதும், போடு போடு போடு. ஆ, அங்கிருந்து அதை அதை போட்டு போட்டு தண்ணி வெளியேறதுக்கு இந்த இப்படி இந்த பக்கம் தண்ணி வெளியேறதுக்கு உண்டான பைப்பு. அது மழை வந்தால் தண்ணி அசோலா அசோலா இல்லாமல் தண்ணி மட்டும் வெளியே போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் தண்ணி ஊற்றுங்க பார்க்கலாம். மழை வந்தால் எப்படி பார்க்கலாம். பைப் ஊற்று, பைப் ஊற்று. இப்போ இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது மழை வந்தால் அசோலா இல்லாமல் தண்ணி மட்டும் வெளியே போகிற மாதிரி. இப்போ இந்த தண்ணி மழைக்கு பார்த்து தண்ணி விட போகிறோம். கழட்டுங்க, கழட்டிடு. கீழே இருக்கு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ இப்போ மழை வந்தால் மழை தண்ணி மட்டும் வெளியே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மழை பெய்யுது. இப்போ இந்த அசோலா பெய்து, இது அபோவ் த கிரவுண்ட் போட்டுக்கிறோம் அர்ஜுன்து. இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி பெய்யும்போது எக்ஸஸ் வாட்டர் தானாக போகுது, ஆனால் அசோலா வெளியே போகாது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் வாட்ரு வெளியே போகும் மழை வந்தால், ஆனால் அசோலா மழை தண்ணியில் வெளியே போகாது. ஸோ இதுதான் அபோவ் த கிரவுண்ட் மாடலு, இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு. இது மூலமே நீங்கள் அசோலா சுலபமாக வளர்க்க முடியும். இது ஒரு 300 ரூபா வரும், 160 GSM. அது 400 ரூபா வரும். உங்களுக்கு 2 பைப் இருக்கும். தண்ணியை 2 வாரத்துக்கு ஒரு முறை வெளியேற்றத்துக்கு உண்டான பைப்பு அந்தாண்டு இருக்குது. பைப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தாண்டு சிறு பைப் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தண்ணி வெளியே போகிறதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டுருக்கு, அசலாக வெளியே போகாது. இங்கே பார்த்தாலும் மழை தண்ணி எக்ஸஸ் வாட்டர் தானாக வெளியே போகுது, ஆனால் அசோலா வெளியே வராது. போட் போட் இப்போ ஷேனேட் வேணுன்னா கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை கேப் என்ன அதில் குச்சி வச்சு இதை புக்கெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள். பட் இதில் அசோலா வரும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். அசோலாவுக்கு நீங்கள் இப்போ நவான் வாட்ஸு யாரெல்லாம் ஆடு மாடு கோழி வச்சுக்க அனைத்து விவசாயிகளுக்கும் அசோலா மிகப்பெரிய ஒரு சீப்பான ஒரு தீவனம். மாட்டு தீவனத்தில் 1/3 3/4 பங்கு உங்களுக்கு காசு மிச்சமாகும் அசோலா வளர்த்திங்கன்னா. இப்போ அசோலா ஏன் மக்கள் அதிகமாக வளர்க்கறதில்லை அப்படின்னா அதோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, பராமரிப்புன்றீங்க. இது ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. இதை அப்படியே நீங்கள் 4 பக்கம் குட்டான் 6 இன்ச்சு பண்ணிவிட்டு அது மேலே டார்பாலின் போட்டுருவோம். நாங்கள் எங்கிட்ட வாங்கும்போதே அந்த 2 இருக்கு இல்லையா அந்த ப்ரொவிஷன் அதை வச்சே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் மண்ணை மட்டும் தோண்டி அதுக்குள்ளே பதிச்சுட்டு நீங்கள் அசோலா வளர்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தடு. இன்னிலேருந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு விவசாயியுமே அசோலா பெட்டு இந்த மாதிரி பண்ணி காசை மிச்சம் பண்ணுங்கள், அதிகமாக அசோலா உற்பத்தி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Arjun Tarpaulin, Arjun Panam kattum maliya sutterkum veila edu vandalum kavalai illai Arjun Arjun endral urudi Arjun endral udaippu Arjun endrum namakku nanbane vaanam kattum maliya sutterkum veila edu vandal Arjun nylon plastic tarpaigal scooter car covergal Arjun Tarpaulin Arjun